294,000 சதுரடியில் கட்டப்பட்டுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்தினை தங்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சி முடிந்து கோவை மாவட்டத்திலிருந்து திராவிட மாடல் அரசினுடைய நிறைவேற்றப்படுகின்ற அரசினுடைய திட்டங்களை கள ஆய்வினை கோவையிலிருந்து மாநில முதலமைச்சர் அவர்கள் தொடங்குகின்றார்கள். கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்திற்கான 300 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படுகின்ற, அதிலும் குறிப்பாக 7 தளங்களுடன் 300 கோடி மதிப்பில் கட்டப்படுகின்ற, 198,000 சதுரடி பரப்பில் கட்டப்படுகின்ற இந்த நூலகம் மற்றும் அறிவியல் மையத்திற்கான கட்டிடப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு மாநில முதலமைச்சர்கள் இதற்கான அடிக்கல் கட்டிடத்திற்கான அடிக்கலை நாட்டுகிறார்கள். தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வருகின்ற 5 மற்றும் 6 தேதி 2 நாட்கள் கோவை மாவட்டத்திற்கு வருகை தந்து அரசினுடைய நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற இருக்கின்றார்கள். குறிப்பாக வருகின்ற 5 தேதி நண்பகல் 12 மணிக்கு புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்தினை, குறிப்பாக 8 தளங்கள், 294,000 சதுரடியில் கட்டப்பட்டுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்தினை தங்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சி முடிந்து கோவை மாவட்டத்திலிருந்து திராவிட மாடல் அரசினுடைய நிறைவேற்றப்படுகின்ற அரசினுடைய திட்டங்களை கள ஆய்வினை கோவையிலிருந்து மாநில முதலமைச்சர் அவர்கள் தொடங்குகின்றார்கள். 6 தேதி காலை 9:45 மணிக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் கலைஞர் நூலகம் இந்த கட்டிடத்திற்கான, குறிப்பாக கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்திற்கான 300 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படுகின்ற, அதிலும் குறிப்பாக 7 தளங்களுடன் 300 கோடி மதிப்பில் கட்டப்படுகின்ற, 198,000 சதுரடி பரப்பில் கட்டப்படுகின்ற இந்த நூலகம் மற்றும் அறிவியல் மையத்திற்கான கட்டிடப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு மாநில முதலமைச்சர்கள் இதற்கான அடிக்கல் கட்டிடத்திற்கான அடிக்கலை நாட்டுகிறார்கள். இந்த அரசு நிகழ்ச்சிகள் 2 நாட்கள், 5 மற்றும் 6 தேதி 2 நாட்கள் மிக சிறப்பாக கோவையிலே நடைபெற இருக்கின்றன. அதற்கான முன்னேற்பாடுகள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பேற்று அதிக முறை அரசு நிகழ்ச்சிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்த மாவட்டமாக கோவை மாவட்டம் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு மாநில முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நம் மொத்தம் வந்து நம்ம இப்போ 294,000 சதுரடியில் 8 தளங்களோடு கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டிடத்திற்குள் எவ்வளவு நிறுவனங்கள் உள்ளே அமைகிறது, அதற்கேற்றற்குள் வேலை வாய்ப்புகள் அமையும். இல்லை, அரசு நலத்திட்ட உதவிகள் இதில் எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து நூலகம் மற்றும் அறிவியல் மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா தான் இந்த அரங்கத்தில் நடைபெற இருக்கின்றன. இது அரசு நிகழ்ச்சி, எனவே அரசு நிகழ்ச்சிகளை பற்றி மட்டும் நாம் கேள்வியை எழுப்புவோம். ஏன்னா சில நேரங்கள்னா, இப்போ நாங்கள் 3 மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டம் போட்டிருந்தோம். அதில் பேசின கருத்துக்களை தவிர பேசாத கருத்துக்கள்லாம் சில செய்திகளில் செய்தித்தாள்களில் வெளியே வந்திருந்தது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்டயே கேட்கலாம், என்ன பேசுனீங்க, என்ன கருத்துக்களை சொன்னீங்கன்னு. அதுலேயும் ஜென்னிஸ் கிளப்பில் நடந்த மீட்டிங்கில் எல்லா ப்ரெஸ்ஸும் உள்ளதாக இருந்தீங்க. ஆனால் ஒரு நாளிதழில் பார்த்தீங்கன்னா பேசாத கருத்துக்கள் பேசின மாதிரி வெளியே வந்துருது. எனவே நீ வரக்கூடிய நாட்கள் அதெல்லாம் தவிர்த்து என்ன நடந்துச்சு அதற்கான செய்திகளை மட்டும் வெளியிட்டால் நன்றாக இருக்கும். இது அரசு நிகழ்ச்சி, முழுக்க முழுக்க அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம். கேட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ என்னன்ட்டு. இந்த நேற்று லீவு, இன்றைக்கும் லீவு, அரசாங்க நிகழ்ச்சி, அரசு விடுமுறை. நேற்று அரசு விடுமுறை தானே, இன்றைக்கும் அரசு விடுமுறை தானே. நம்ம கிட்ட அதாவது என்னென்னா, எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியும், நேற்று 10 மணிக்கு தான் நைட்டு கடை சாத்தியிருப்பாங்க. நல்ல நிகழ்ச்சியில் இருக்கிறோம் நம்ம. நேற்று 10 மணிக்கு கடை சாத்தினதுக்கப்புறம் இன்றைக்கி மதியானத்துக்குள்ளே அந்த கேள்வி கேட்குறீங்க. முடிச்சுட்டு பார்ப்போம் பார்ப்போம்.